ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்து மும்பை அணி இரண்டு அணியாக பிரிஞ்சிருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. பும்ரா சிஎஸ்கே அணிக்கு தாவ போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த விடம் இரண்டு போட்டி விளையாண்டு இரண்டு போட்டியில் மோசமான முறையில் தோத்து மோசமான இடத்துல மும்பை இருக்காங்க. மும்பை அணிக்குள்ளே ஹர்திக் பாண்டியா வந்ததிலிருந்து அந்த அணியில் பல பிரச்சனை போயிட்டுருக்கு. ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்தது சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, பும்பு பும்ரா போன்ற வீரர்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி வலுவான அணியை இந்த சீசனில் பார்க்கப்பட்டாலும் கடைசியா விளையாண்ட இரண்டு போட்டியில மோசமான முறையில் தோத்து அதுல எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக மோசமான முறையில் தோத்ததுனால தற்போது பலவீனமான அணியா மும்பை அணி மாறி இருக்கு. இந்த நிலையில மும்பை அணியில இரண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்கிறதாவும், ஹர்திக் பாண்டியாக்கு சப்போர்ட் பண்ணி இசான் கிஷன் இன்னும் ஒரு சில இளம் வீரர்கள் இருக்கிறதாவும், ரோஹித் சர்மா குரூப்ல சூரியகுமார் யாதவ், பும்பு பும்ரா, நிக்கில் வகேரா போன்ற வீரர்கள் இருக்கிறதா தற்போது பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இதில் நிக்கில் வகேரா, ஆகாஷ் மடவல் போன சீசனில் சிறப்பாக விளாண்டாங்க. ஆனால் இந்த சீசனில் ரோஹித் சர்மாவுக்கு சாதகமாக அவங்க செயல்படுறதுனால ஹர்திக் பாண்டியா அவங்க ரெண்டு பேரையும் பிளேயிங் லெவலில் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. போல் பும்ரா ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வந்தபோதே சைலண்ட்டுன்னு ட்விட்லாம் போட்டு ட்ரெண்டிங் ஆனார். இதனால் பும்ராவை புறக்கணிச்சுட்டு மகாப்பாவை உள்ளே கொண்டு வந்து அவருக்கு பவர் பிளே ஓவர் தருது, பும்ராவுக்கு பவர் பிளே ஓவர் தராமல் அலக்கிருக்கிறது போன்ற பல விஷயங்கள் ஹர்திக் பாண்டியா செய்யறதுனால மும்பை அணி ரெண்டு அணியாக பிரிஞ்சிருக்கிறதா தற்போது பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இடைப்பட்ட சமயத்தில் பும்ராவை மதிக்காத மும்பை அணியிலிருந்து பும்ரா விலகி சிஎஸ்கே அணிக்கு தாவ போகிறதா பீடாக் அவர்கள் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. ஏற்கனவே பீடாக் அவர்கள் ட்ரேட் சமயத்தில் மும்பை அணியை சேர்ந்த தொடக்க ஆட்டக்காரர் முன்னாள் கேப்டன் சிஎஸ்கே அணிக்கு தாவ போகிறதாவும், மும்பை அணியை சேர்ந்த முக்கியமான பவுலர் சிஎஸ்கே ஆர்ஜிபி அணிக்கு தாவ போகிறதாவும் ட்ரேட் மூலம் வரப்போகிறதா சொல்லியிருந்தார். ஸோ தற்போது அதே விஷயத்தை மீண்டும் சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ட்ரேடு சமயத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், அது எல்லாமே பேச்சுவார்த்தையாக நடந்துச்சு, ரெண்டு வீரர்களுமே அணி மாற தயாரானாங்க, ஆனால் திடீர்னு அது கைவிடப்பட்டது. ஆனால் இந்த சீசனில் அவங்க ரெண்டு பேருமே அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக மும்பை அணியை சேர்ந்த தொடக்க ஆட்டக்காரர் சிஎஸ்கே அணி அப்படின்னா ஆர்ஜிபி அணிக்கும், மும்பை அணியை சேர்ந்த அதிரடி ஃபாஸ்ட் பவுலர் சிஎஸ்கே அணிக்கு ட்ரேடு மூலம் இந்த வருடம் இறுதி அடுத்த வருடத்தில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பீடாக் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். இது முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி பீடாக் அவர்கள் சொல்லியிருக்கார். 2024 ஐபிஎல் போட்டியில் பாதி ஐபிஎல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வாரம் ட்ரேட் காலம் இருக்கும், அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பும்ராவும் ரோஹித் சர்மாவும் வேறு அணிக்கு ட்ரேட் மூலம் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் பும்ரா ரோஹித் சர்மா சிஎஸ்கே ஆர்சிபிக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா பீடாக் சொல்லியிருக்கார். அப்படி அவங்க இந்த ட்ரேட் மூலம் போகலன்னா அடுத்த வருடம் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவும் பும்ராவும் மும்பை அணியில் இருக்க மாட்டாங்க, சிஎஸ்கே ஆர்ஜிபி அணிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பீடாக் சொல்லியிருக்கார். இது மும்பை அணிக்கு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸாக பார்க்கப்பட்டாலும் இந்த நியூஸ் உண்மையாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பும்ரா ரோஹித் சர்மா ஆர்ஜிபி சிஎஸ்கே அணிக்கு ட்ரேட் மூலம் வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.